தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் போல்ட் கேலக்ஸி போல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல், அதாவது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை வெளியிட போகிறாங்க. May 7 இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அமெரிக்காவில் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது April 15 வந்து இந்த வருஷம் 2019 April 15 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறதா அந்த நிறுவனம் சார்பாக தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா லான்ச் வந்து பார்த்திங்கன்னா May 7 இந்த கேலக்ஸி போல்ட் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை வெளியிட போகிறாங்க. ஸோ அனைவரும் மிக மிக எதிர்பார்ப்போடு இருந்துகிட்ருக்கிற இந்த ஃபோனை பற்றிய முழு டீட்டெயிலில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதனோட சிறப்பு அம்சங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாம்சங்குடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த ஃபோனில் வந்து இருந்துகிட்ருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதனுடைய முழு விவரங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதனுடைய டிஸ்பிளே, ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் ரெண்டு வகையான டிஸ்பிளே கண்டிப்பாக வெளிப்படும். ஒன்று வந்து இதை ஓப்பன் பண்ணும்பொழுது, அதாவது ஃபோல்டபுள் டைப்பில் இருந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு டேப் சைஸில் கண்டிப்பாக இருக்கும். அந்த டேப் சைஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 7.3 inches வந்து டிஸ்பிளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோல்டபுளருந்து நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது அது வந்து 7.3 inches டிஸ்பிளே இருக்குது. இது ஒரு டைனமிக் அமால்ட் டிஸ்பிளேயில் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்த்த வரைக்கும் டைனமிக் அமால்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த பக்கம் மேலே இருக்கிற டிஸ்பிளே வந்து சூப்பர் அமால்ட் டிஸ்பிளே வந்து 4.3 inches கொடுத்துருக்கிறதா தெரியுது. ஸோ அப்போ ரெண்டு வகையான டிஸ்பிளே வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்பொழுது வந்து நமக்கு டைனமிக் டிஸ்பிளே ஆகும், அதை க்ளோஸில் இருக்கும்போது வந்து ஒரு சூப்பர் அமால்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு நார்மல் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, ஃபோல்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது திக்னஸ் குறைவாகவும் ஃபோல்ட் பண்ணும்போது திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இது நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டேப் சைஸில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது வெளியே வந்ததுக்கப்புறம் முழு விவரங்களை திரும்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதனுடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 855 சிப்செட் ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது எல்லாமே ஒரு 700 வரைக்குமே வந்திருக்கு டிஸ்பிளே, அதாவது அந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும், சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது, ஒரு கேமிங் ஃபெசிலிட்டிலாம் ஆடும்பொழுது ரொம்பவே நல்லாவே ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அந்தளவுக்கு இது 855 சிப்செட் சொல்கிறதுனால ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சாம்சங்னா எல்லா வகையிலையுமே அவங்க கொடுத்துக்கிற சிறப்பு அம்சங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலேயும் இதில் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வேறு, ஒரு 7.3 inches டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக தான் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. நானும் அந்த எதிர்பார்ப்பை தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் நம்மளால் கையில் பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா அதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இருக்குது, அதில் எவ்வளோன்றதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இதனோட ரேம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒரு அதிகமான ஒரு ரேம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 512 GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்ப்யூட்டரை நம்ம வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பலாம். 512 GB வந்து இன்பில்டுன்னு சொன்னால் வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் கார்டே உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக 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 அதிகமான ஒரு மெமரியை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக கேமரா. கேமராவில் சொல்லவே தேவையில்லை, சாம்சங்கோட லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இதை 3 வகையான கேமராக்கள் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 16 MP, 12 MP, 10 MP சொல்லி 3 கேமராக்கள் ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ இதில் வந்து மெயின் கேமரா 16 MP சொன்னேன். 12 MP இருக்கிறது வந்து ஒரு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்து சென்சாருக்காக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 கேமராக்கள் பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் 2 கேமராக்கள் இருக்குது, 10 MP, 12 MP சொல்லி 2 கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராக்களுமே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெயின் கேமரா, இன்னொன்று வந்து ஒரு டெப்த்து சென்சார்னு சொல்லி 2 கேமராக்களும் கொடுத்துருக்காங்க. 2 பக்கத்துலேயுமே எல்இடி ஃப்ளாஷ் ஆதரவு கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செயல்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பேட்ரி அண்ட் ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஏன்னா பேட்ரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு 5000 mAh கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4380 mAh வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெருசு, ரேம் அதிகம், இதனுடைய கன்செப்ஷன் வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கொஞ்சம் குறைவான ஒரு பேட்டரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பட் சாம்சங் கண்டிப்பாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். அதனால் மேபி எப்படி இருக்குன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5000 நல்லா இருந்தால் இருந்திருந்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து, அவ்வளோதான் இதில். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, யோசிச்சு பார்க்க முடியுதா அவங்களால? ஸோ இப்போ சொல்கிறேன், 140,700 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த அளவுக்கு மிக மிக ஒரு அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அடுத்த லெவலில் முன்னேறி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 150,000 கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்குறோன்னா அதில் இருக்கிற டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிக மிக அதிகமான டெக்னாலஜி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டபுள், ரெண்டாவது ஒரு 12 GB ரேம் இருக்கிறது, ஒரு 855 chipset கொடுத்துருக்காங்க, கூடுதலாக வந்து 5G வந்து சப்போர்ட் பண்ணுது, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் 4G இருக்குது, 5G சப்போர்ட் பண்ண போகுது. இதில் ஃபஸ்ட்டு 5G ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ரேஞ்ச் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே ஒரு ரேம்ன்றது வந்து ஒரு 2000-3000 மதிப்புடையது ஒரு ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 12 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3GB, 4GB, 6GB அப்படின்னு சொல்லும்போது 4GB-6GB போனால் அந்த மொபைலோட ரேட்டு பொதுவாகவே வந்து 3000 ரூபாய் அதிகமாக வரும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே 12 GBன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நார்மலாக எல்லாருமே கண்டிப்பாக வாங்க முடியாதுன்றது எனக்கும் தெரியும். ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குறது சிரமமாக தான் இருக்கும். பார்க்கலாம், இதையும் வாங்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஃபீட்பேக் வரும். அதனோடய ஃபீட்பேக்கை திரும்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டெக்னாலஜி பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.